வரக்கூடிய நாட்கள் சிறந்த நாட்களாக இருக்குது. அமல்கள் நிறைய செய்யணும். அதில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தான், ஹஜ் ஒன்றுலேருந்து நோன்பு வைங்க, ஒம்பது வரைக்கும், ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் நோன்பு வைப்பது சிறந்தது. ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒரு வருடம் நோன்பு நோற்றுவதற்கு சமமானது. துல்ஹஜ்ஜுடைய பத்து நாட்களில் இரவில் கியாமுல்லை தஹஜ்ஜு தொழுங்க. ஒரு நாளுடைய இரவு தொழுகை லைலத்துல் கத்ரிலே தொழுததற்கு நிகரானது. எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு நாள் நோன்பு வச்சா ஒரு வருஷம் நோன்பு வச்ச மாதிரி. அப்போ பிறகு துல்ஹஜ்ஜு ஒன்றிலிருந்து ஒம்பது வரை, பத்தாவது நாள் அது ஈதுடைய நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். ஒம்பது வரையிலான நாட்கள் நோன்பு வைக்கணும். நோன்பு வைப்பதற்கான நாட்கள் அது. அதிகமாக தக்பீர், இதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம், தக்பீர் ரெண்டுவாக இருக்குது. பொதுவான தக்பீர், நேரம் குறிக்கப்பட்ட தக்பீர். பொதுவான தக்பீர் என்பது துல்ஹஜ் ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சிருது. ஞாயிற்றுக்கிழமை மாலை பெற தெரிஞ்சிருச்சுன்னா, மாலையில் பெற தெரிஞ்சிருச்சுன்னா தக்பீர் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடணும். குர்பானி பிராணிகள் ஆடுகளை தள்ளிட்டு போகிறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். மாடுகளை பார்த்தீங்க, தக்பீர் சொல்லணும். கடைவீதிக்கு போனால் தக்பீர் சொல்லணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா தக்பீர் சொல்லணும். இந்த பொதுவான தக்பீர் அந்த அமலையே நம்ம செய்கிறது இல்லை. அப்போ துல்ஹஜ்ஜு பிறை எப்போ தெரியுதோ அன்றிலிருந்து இந்த பிறை பதிமூணு வரைக்கும் தக்பீர் இருக்குது. பதிமூணு அசர் வரைக்கும் தக்பீர். ரெண்டாவது வகை தக்பீர் என்ன? தக்பீர முகையத் என்று சொல்லுவாங்க. அது அரஃபாவுடைய ஃபஜ்ர், துல்ஹஜ்ஜு ஒன்பதாம் நாள் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லணும். அதை வந்து தக்பீர முகையத், அதை வாஜிபுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொழுகை பரதான தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை சொல்வது வாஜிபுன்னு சொல்லுவாங்க. எனவே துல்ஹஜ்ஜுடைய நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று, அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. நாம் தக்பீருடைய சிறப்புகளை விளங்காமல் இருக்கிறோம். பல நோய்களை விரட்டும் தக்பீர். தக்பீருடைய சத்தம் இருக்குது, இன்னும் என்னங்க முட்டணும். மதீனாவில் சஹாபாபுர மக்கள் துல்ஹஜ் மாதம் கடைவீதிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தக்பீர் ஆரம்பிச்சு விட்ருவாங்க, யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சுடுவாங்க அல்லாஹு அக்பர்ன்ட்டு. அங்கே இருக்கிற கடைவீதி வாசிகள் எல்லாரும் தக்பீர் சொல்லுவாங்க. அந்த மொத்தமான தக்பீர் சத்தத்தில் அப்படியே அலரும் மதீனமான அறம். அதே மாதிரி தான் மினாலையும் நடக்கும். நாம் இந்த பொதுவான தக்பீரை அமல் செய்கிறதையே விட்டுட்டோம். அதனால் யாராவது நன்மையை கொள்ளையடிக்கன்னு நினச்சிங்கன்னா, துல்ஹஜ்ஜு பெற பிறந்த பிறகு அப்படியே நடந்து போகிறீங்க ரோட்டில், ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சு விடுங்க. அவங்களும் சொன்னாங்க, உங்களுக்கு நன்மையை ஞாபகப்படுத்தி விடுங்க. அப்போ துல்ஹஜ்ஜினுடைய பிறவிலிருந்து பதிமூணு வரைக்கும் தக்பீர், பொதுவான தக்பீர் இருந்து கொண்டே இருக்கிறது. குர்பானியினுடைய இதர சட்டங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார பயானில் அதை பற்றி குறிப்பிடுவோம். குர்பானியுடைய மற்ற சட்டத்திட்டங்கள் சொல்லப்படும்.